பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில் அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6502 ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபரில் 5th யூனிட் மாஸ் டிரான்ஸ்ஃபர். இது மாடியூல் 5.15 டிஸ்கஷனாக கொடுத்துருக்கேன். டிஸ்கஸ் ஷெர்வுட் நம்பர் SH அண்ட் இட்ஸ் கார்லேஷன் வித் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஷெர்வுட் நம்பர்னால் என்னன்னு சொல்லணும், அது வந்து எப்படி கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏதாவது ரிலேஷனாக இருக்குதா, அதுக்கு எது சம்மந்தம் இருக்குதா சொல்லணும். இப்போ இதை பார்ப்போம். ஷெர்வுட் நம்பர் SH, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அட் த boundary by diffusion to the concentration gradient at the boundary by convection. இந்த இதில் வந்து ரெண்டு இது டிஃப்யூஷன் ஆகிறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டும் கன்வெக்ஷன் ஆகிறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் அது. இந்த இதுதான் அந்த ரேஷியோ. இதில் ரெண்டு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கு. SH is equal to HM இன்ட்டு எல் டிஏபி. இப்போ இந்த எல்னு வந்துச்சுன்னா ஃபார் பிளேட், ஃப்ளாட் பிளேட்டுக்கு மேலே கன்வெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த இதுக்கு. இது வந்து டியூப்ஸுக்கு HM டி, டீனா இது வந்து டயமீட்டர், டிஏபி ஃபார் டியூப்ஸ். HMங்கிறது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், இந்த இது எல்ங்கிறது லென்த்து, டிஏபிங்கிறது வந்து டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் டிங்கிறது டயமீட்டர். ஆக இந்த ஷெர்வுட் நம்பர் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த இது வந்து முக்கியமாக யூஸ் ஆகுது. இது வந்து இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஃப்ளாட் பிளேட். ஃப்ளாட் பிளேட்டில் நடக்கக்கூடிய கன்வெக்ஷன், இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் லேமினார் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, கம்பைன்டு லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த நம்பர் வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்டர்னல் ஃப்ளோ கன்வெக்ஷன், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் வர இன்டர்னல் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ இன் கண்டிஷன்ஸுக்கு வந்து இந்த ஷெர்வுட் நம்பர் இல்லாமல் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஷெர்வுட் நம்பர் மூலமாக தான் மற்ற டேட்டா புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். அதனால் அந்தளவுக்கு இது முக்கியமானது. இது வந்து ரெண்டு ரேஷியோ, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ரேஷியோ, அந்த ரேஷியோவுக்கு ரேஷியோவில் இருந்து நம்ம முக்கியமாக இந்த HMங்கிற இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இனி இதை கால்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறத இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையாக பாருங்கள். என்னுடைய மாடியூல்ஸ் எல்லா இதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு யூனிட்ஸ் எப்படி எழுதணும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.